या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः சிக்ஸ்த் ஆக்ட் ஆரம்பிக்கணும். இந்த சிக்ஸ்த் ஆக்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரவேசகம் இருக்குது. வேர் ஆக்சுவலி பிரவேசகத்தினுடைய டெஃபினிஷன் என்னென்னா, தசரூபகத்தில் நாட் தசரூபகம், வேற ஏதோ ஒரு சுதாகரான்னு ஒரு இடத்துல இருந்து கோட் பண்ணுறார் கீழே ராகவபட்டர். என் நீச்சைஹி கேவலம் பாத்திரைஹி பாவி பூதார்த்த சூச்சனம் அங்கையோர் உபயோர் மத்தியே ச விஜ்ஞேயா பிரவேசகா. நீச்சைஹி பாத்திரைஹி கேவலம் எது பிரயுஜ்யதே, யா பிரயுஜ்யதே அது பிரவேசகாங்கிறார். அதில் வந்து பாவி பூதார்த்தம், எப்படி நம்ம விஷ்கம்பக்கத்துக்கெல்லாம் வந்து பாவி பூதார்த்தம் விருத்த வர்த்திஷ்யமானங்கிறத சொல்கிறோமோ, பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் அதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இந்த இடத்துல பிரவேசகங்கிற பேர் வந்து இஸ் ஃபார் நீச்ச பாத்திரம்னு சொல்கிறார். அது வந்து ட்ரமேட்டிஸ்டோட எந்த டயத்தில் அவ இருந்தா, அவ எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்கு. நீச்ச பாத்திரம்ங்கிறச்சு இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி மானிட்டரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதி விசேஷம் அதெல்லாம் சொல்லலைங்க. மெயினாக வந்து நமக்கு பிராகிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது அண்ட் மைனர் கேரக்டர்ஸ். நமக்கு வந்து அவளுடைய ரெலவன்ஸ் இருக்குமா இருக்கும் ட்ராமாவில், ஆனால் இட் நாட் பி அ லாங் டேர்ம். அதாவது இப்போ இட் வில் நாட் பர்வேட் தேவ் தி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபுல் நாடகத்தில் பர்வேடாகி இருக்காது, அதுதான் வியாப்தமாக இருக்காது. அந்த மாதிரி மைனர் கேரக்டர். ஸோ இங்கே உள்ள முதல்ல நுழையிறது யாருன்னா, தத்த பிரவிஷதி நாகரிகா ஷியாலகா. இங்கே வந்து நாகரிகாங்கிறது நகரத்தில் இருக்க வசிக்கக்கூடிய ஒரு ரக்ஷா அதிகாரி, அவன் வரான். அடுத்தது ஷியாலகா. ஷியாலகாங்கிறது யூஸ்வலி ராஜாவனுடைய பிரதர்இன்லா. அந்த ராஜாவனுடைய பிரதர்இன்லாவாகவும் இருக்கலாம், அல்லது ஹீ கேன் ஆல்சோ பி அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஹூ ஹேஸ் அன் ஆக்சஸ் டு த கிங். அண்ட் ஆனால் வந்து இந்த ஜாத்தியில் பிறந்தவன் இல்லை, அதாவது வசந்த ஜாதி க்ஷத்ரிய ஜாத்தியில் பிறந்தவன் இல்லை. க்ஷத்ரிய அம்மாவாக இருக்கலாம், இல்லை க்ஷத்ரிய அப்பாவாக இருக்கலாம், அம்மா வந்து வேறவளாக இருக்கலாம், அந்த மாதிரி வேற ஒரு ஜாத்தியில் பிறந்தவனாக இருக்கும் அவன் ராஜஷ்யாலன். இதில் வந்து ராஜஷ்யாலன் இஸ் சப்போஸ் டு பி அ மைனர் கேரக்டர், வெரஸ் இதில் வந்து மிருச்சகட்டிக்கத்தில் அவனுக்கு வந்து ரொம்ப பிரதான கேரக்டராக அவனுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருப்பார் அந்த 10 ஆக்டில். அதுக்கப்புறம் பஷாத்து பத்த புருஷம் ஆதாய, ஒரு கட்டப்பட்ட ஒரு புருஷன் ஐஷுண்டு ரக்ஷினவ். இந்த ரக்ஷினவ் ரெண்டு பேர் இது இந்த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த இது மாதிரி கோர்ட் மாதிரி வரவா, ரெண்டு பேருக்கு பேர் என்னன்னா சூச்சகா ஜானுக்கன்னு பேர் ரெண்டு பேருக்கும். இந்த புருஷன் ஐஷன் வர்றது யாருன்னா ஒரு தீவரன், ஒரு மீனவன், அவனா ஐஷன் வரா. ஸோ மொத்தம் இங்கே வந்து 5 பேர் ஸ்டேஜில். அதில் வந்து த ப்ராப்ளம் இஸ் ஐ திங்க் ஷியாலகாங்கிறது தான் நாகரிகான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த நாகரிகான்னு தனியாக அவனுக்கு வேற ரோலே இல்லை. பட் போட்டிருக்கிறத பார்த்தா என்னமோ நாகரிகன்னு ஒருத்தன் ஷியாலன்னு ஒருத்தங்கிற மாதிரி போட்டிருக்கா, அப்படி கிடையாது, 4 பேர் தான். ஆனால் சாரி, 1, 2, 3 4 பேர் தான் ஸ்டேஜில், நாட் 5 பேர். ஓகே, நகரத்தில் இருக்கக்கூடிய ரக்ஷா, அந்த ரக்ஷா பார்த்துக்கூடிய அதாவது போலீஸ் மாதிரி ஒருத்தன், ஆனா அவன் ராஜஷ்யாலனாவும் இருக்கான். 4 பேர் வரா. ரக்ஷிணம் தாடயித்வா அரே கும்பீரக கதைய குத்திர துவயா ஏதன் மணிபந்தன உத்கீர்ண நாமதேயம் ராஜகீய மங்குலியகம் சமாசாதிதம். வந்துருத்து நமக்கு, அதுதானே பீஜம், எங்க வந்து இதுன்னு வேணுங்கிறாரோ இல்லையோ அந்த அங்குலி இயக்கம் கிடச்சி கொடுத்து. இப்போ அது என்ன, அரே கும்பீரக, கும்பீரகன்னா இப்போ திருடனே, கதைய சொல்லு, குத்திரத்வயா ஏதத்து, எங்கேருந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு மணிபந்தன உத்கீர்ண நாமதேயம். உத்கீர்ண நாமதேயம் பேர் வந்து செதுக்கப்பட்டிருக்கு, யாரோடது, ராஜகீயம் அங்குலி இயக்கம், ராஜாவை சேர்ந்த ஒரு மோதிரமானது, எதில் பெயரானது உத்கீர்ண செதுக்கப்பட்டிருக்கோ, எதில் மணிபந்தன உத்கீர்ண, ரெண்டு விஷயம், ஒன்று
மணி கட்டிருக்கு, அது சுத்தி இருக்கக்கூடிய தங்கத்துல அந்த பேர் எழுதியிருக்கலாம், அல்லது மணியினாலேயே பேர் எழுதியிருக்கோ என்னமோ மோதிரத்துல, அவ்வளவு பெரிய மோதிரமாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ராஜகீயம் மங்குலியகம் குத்ரத்வயாசமா சாதிதம், உனக்கு எங்க கிடைச்சது இது சொல்லு. புருஷா வீதி நாட்டிதகேன பயத்திலால நடிச்சுண்டு. பிரசீதந்து பாவமிஸ்ராஹா அஹம் ந ஈத்ருஷ கர்மகாரி. நான் இந்த மாதிரி காரியம் செய்யறவன் இல்ல, அதாவது திருடுறவன் இல்ல. அஹம் ந சோரஹா பிரசீதந்து பாவமிஸ்ராஹா, நீங்க எனக்கு கருணை காமிங்கோ. பாவமிஸ்ராஹா இஸ் எ டைப் ஆஃப் அட்ரஸ். இவாளுக்கு ஒரு ஒரு இந்த ஜாத்தியில இருக்கிறவன் ஆர் கீழ்த்த வேற வேலையை செய்பவன் ஒரு பர்சன் ஆஃப் அத்தாரிட்டியில இருக்கிறவனை அட்ரஸ் பண்றது சுவாமி அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இப்போ வந்து இஃப் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அந்த சமயத்துலேயும் பாவன்னு சொல்லிக்கலாம். ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கும் வயசியான்னு இல்லாத பாவன்னு சொல்லிப்பா. ஆமாம் ஆமாம். பிரதமஹ கிம் சோபனோ பிராமணஹ இதி கலயித்வா ராஜ்ஞா பிரதிக்ரஹஹ தத்தஹ. என்ன, நான் இந்த மாதிரி காரியம் பண்றவன் இல்லைன்னா திருடலைன்னா நீ என்ன ஒரு பெரிய பிராமணன் விட்டு உனக்கு ஆசைப்பட்டு உன் மேல ஒரு அனுகிரகத்தினால அவர் கொடுத்தாரா என்ன? கிம் சோபனஹா பிராமணஹா இதி, நீ ஒரு நல்ல பிராமணன்னு சொல்லி கலயித்வா அப்படின்னு மந்திரயித்வா நினைச்சுண்டு ராஜ்ஞா ராஜாவினால பிரதிக்ரஹஹா தத்தஹா உனக்கு ஒரு தானம் கொடுத்துருக்காரா என்ன? புருஷா ஷுணுத இதானி அஹம் சக்கராவதாராபியந்தரவாசி தீவரஹ. ஸ்ருணுத இதானிம், நான் சொல்றேன் கேளு. சக்கரவதார அப்படின்னுட்டு அந்த படிக்கட்டு இருக்கே அந்த இடத்துல காட்ட, அந்த சக்கரவதாரங்கிற காட்டுல அபியந்தராள வாசி தீவரஹா, அதுக்கு நடுவுல நான் வந்து வசிக்கிறேன், அதாவது அந்த காட்டுக்கு பக்கத்துல நான் இருக்கேன்னு அர்த்தம். கங்காயாம் கோஷகா மாதிரி இது, அப்படியே அந்த காட்டுலயே இருக்கேன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில நான் வந்து வசிக்கக்கூடியவன். ஆர் அங்க போய் அந்த அவதாரம், அதாவது அந்த காட்டு வழியா நான் வந்து மீனவன், அங்க போய் நின்னுட்டு மீன் பிடிக்கிறவன். த்விதீயஹ பாடச்சர கிம் அஸ்மாபிர் அஸ்மாபிஹி ஜாதிஹி பிருஷ்டா. இப்ப நான் என்ன ஜாத்தியா கேட்டேங்கிறான், எதுக்கு இப்படி? நான் என்ன சொல்ல, எங்க கிடைச்சதுன்னு தானே கேட்டேன். நான் என்ன ஜாத்தியா கேட்டேன், பாடச்சரங்கிறச்சு பாட்டயித்வா சரதி, அந்த வேர்டுவே வந்து வெரி கன்ஃபியூஸ்டு வியுற்பத்தி. என்னன்னா சோரன்கிறதுக்காக பாட்டச்சரங்கிற அர்த்தம், அந்த அதுக்கு வந்து ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு ஹிட்டன்னா ஏன் வந்து சஞ்சாரம் பண்றானோ அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு அதுக்கு. பாட்டச்சர சோர கிம் அஸ்மாபிஹி ஜாதி பிருஷ்டா, நான் ஜாதியா கேட்டோம். ஷியாலஹ சூச்சக கதையத்து சர்வம் அனுக்கிரமேண மா ஏன மந்தரே பிரதிபந்தயா. அவன் சொல்லட்டுமே இரே சூச்சக சர்வம் அனுக்கிரமேண வரிசையா இவன் சொல்லட்டும். மா ஏனம் அந்தரே பிரதிபந்தய, இவன் நடுவுல நீ வந்து ஸ்டாப் பண்ணாத, எதுக்கு? அவன் முழுக்க சொல்லி முடிக்கட்டும். உபௌ யதா ஆவுத்தஹா ஆக்ஞாபயதி கதைய, ஆவுத்தஹாங்கிறது ஆக்சுவல் மீனிங் வந்து என்னன்னா அந்த சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்டுன்னு பேரு. இந்த இடத்துல அந்த ஆவுத்தங்கிறது அதே ஆஃபீஸர் ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு சொல்லக்கூடிய ஒரு இது அட்ரஸ். அது பெரியவா என்ன சொல்றாரு, அந்த மாதிரிதான் சொல்லுவாடா. ஆமா சி இல்ல ஷியாலன்னுங்கிறவன் வந்து பிரதரன் மச்சினன் தானே, ராஜாவுக்கு மச்சினன். அந்த அதே அந்த அர்த்தத்துல தான் சொல்றார். ஸோ விச் மீன்ஸ் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்டுங்கிற மாதிரி இது ஏதோ சொல்றா. இது வந்து எதுக்குன்னா ஒரு உறவு கொண்டாடிக்கிறதுக்காக ஒன்று, இன்னொன்று இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் எஸ் அ இது ரெஸ்பெக்ட்ஃபுல் அட்ரஸ் பிராகிருதத்தில் அப்படிங்கிறார். காலையில் எதா ஆவுத்தாக ஆக்ஞாபயத்தி கதைய சொல்லுடா அப்படின்னுட்டு அந்த மீனவன்ட்ட சொல்றா. புருஷா அஹம் ஜாலோத்காலாதிபிஹி
மத்ய பந்தனோபாயைஹி குடும்ப பரணம் கரோமி. நான் வந்து அந்த ஈத்ருஷ கர்மகாரி ந அகம்ங்கிறதுக்கு இங்க வந்து எந்த விதமான கர்மாவை செய்கிறேனுங்கிறத ப்ரௌடா அவன் சொல்றான். ஜால உத்காலாதிபிகி, உத்காலங்கிறது இந்த கொக்கி, ஜாலம்ங்கிறது நெட்டு, இவைகளினால் இவைகள் என்ன இத்தியாதிபிகி மத்ய பந்தன உபாயைகி, மீனை பிடிக்கிற ஒரு உபாயங்களை வச்சுண்டு, யந்திரங்களை வச்சுண்டு குடும்ப பரணம் கரோமி, என் குடும்பத்தை நான் காப்பாத்தின்னு இருக்கேன். உழப்பு ரொம்ப சுத்தமான உழப்பாச்சே அப்படின்னு சிரிக்கிறான். இது வந்து கிண்டலுக்காக, என்ன சுத்தமான உழப்பு, ஏதோ இன்னொரு ஜீவனத்தை இன்னொரு ஜந்துவை வந்து துன்புறுத்தின உன்னுடைய காலயாபனம் பண்ற, நீ குடும்ப பாரத்தை நீ வந்து தாங்குற, இது பெரிய யுவர் ப்ரௌட் ஆஃப் இட் விசுத்தா அப்படிங்க புருஷன். புருஷ ஸ்லோகம் சொல்றாங்க. ஆ ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். சஹஜம் கிள யத் விநிந்திதம் நகலு தத் கர்ம விவர்ஜனீயம். ஓ பசுவாரண கர்மதாருண அனுகம்பா மிருது மிருதுகு ஏவ ஸ்ரோத்ரிய. ஒரு சகஜமா யாருக்கு என்ன ஒரு கர்மா விதிச்சிருக்கோ அதை பண்றவனை நீ வந்து அதை வந்து நிந்திக்கிறாளே அப்படிங்கிறதுக்காக நான் அதை விடக்கூடாது. பெரிய பகவத்கீதையிலேருந்து அதாவது சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி நத்தியஜெயத்துன்னு இருக்கோம் இல்லையோ, அது மாதிரி தோஷத்தோட இருந்தா கூட உன்னுடைய கர்மாங்கிறத நீ விடக்கூடாது. எது உனக்கு சகஜம், உனக்கு ஆ ஜென்ம என்ன ஒரு கர்மாவானது விதிக்கப்பட்டிருக்கோ, இவனை பொறுத்தவரையில் இவன் மீனவன், இவன் வந்து அந்த மீனை பிடிச்சு அவனுடைய பழப்புங்கிறது நடக்கணும். ரைட், சகஜம் கில எது வினிந்திதம், எது கர்ம வினிந்திதம், எது சகஜம் கர்ம, எந்த ஒரு என்னுடைய ஒரு விதிக்கப்பட்ட கர்மாவானது, சகஜம்ங்கிறது ஒரு ஜன்மனாசக ஜாத்தம் சகஜம், அது தன்னுடைய தர்மா, விதிக்கப்பட்ட தர்மா, ஜாதி விசிஷ்டமான தர்மான்னு அர்த்தம் இல்லையா. சோ சகஜம் எது, எது சகஜம் ஆனா வினிந்திதம், ஆனால் மற்றவர்களால அது வந்து கர்ஹிதம், ஒரு அருவறுப்போட பார்க்கப்பட்டது அல்லது நிந்திக்கப்படுகின்ற ஒரு காரியமா இருந்தாலும் அது வந்து சகஜம்னு இருந்ததுன்னா தத்து கர்ம ந விவர்ஜனீயம், அதை விடக்கூடாது. ந தோஷம் அப்படி ந தியஜயத்துங்கிறானோ இல்லையோ, அதையே வந்து இங்க ஒரு ஒரு தீவரன் எப்படி சொல்றானோ அது மாதிரி சொல்ற. சகஜம் கிள எது வினிந்திதம், மற்றவர்களால் குற்றமிடப்பட்ட ஒரு காரியம் ஆனா என் ஜாதி விசேஷத்துக்கு அது வந்து தர்மம், அதை தத் கர்மா ந விவர்ஜனீயம், அதை விடக்கூடாது. அதுக்கு இது சொல்றான், ஒரு ஒரு ஸ்ரோத்ரியன் பிராமணன் வந்து பசு மாரணாதி வைதிகம் கர்மா அவன் பண்றாங்கிறதுனால அவனுடைய ஹிருதயமும் கடோர ஹிருதயமா இல்லையே, ஆனா அவன் ஹிருதயம் வந்து ரொம்ப மிருது ஹிருதயம் இல்லையா, அனுகம்பா மிருதுகு, கருணையினால ரொம்ப கோமளமான ஒரு ஹிருதயத்தை உடைய ஸ்ரோத்ரியா பிராமணன் அவன் என்ன பண்றான், பசு மாரண கர்ம தாருணஹா பவதி அப்படிங்கறத சேர்த்துக்கணும். பசு மாரண, பசுவை கொன்று ஒரு தெய்வ காரியம் கர்மா, வைதிக கர்மாவை செய்யக்கூடிய ஒரு தாருணகா கடோரமான ஒரு புருஷன் இல்லையா, கோரமான ஒரு புருஷனாக ஆகிறானோ இல்லையோ, ஆனா எல்லாராலையும் ஒரு ஒரு தயவோட பார்க்கப்படுற ஒரு மிருதுவான ஒரு பர்சன் ஸ்ரோத்ரியன். ஸ்ரோத்ரியனுக்கு ஒரு இது சொல்றார், என்ன ஜாத்தியா பிராமணஹா ஜன்மனா பிராமணோஜ்ஞேயா சம்ஸ்காராத் த்விஜ உச்சியதே வித்யயா யாதி விப்ரத்வம் த்ரிபிஹி ஸ்ரோத்ரிய உச்சியதே. ஒரு பிறப்புனால ஒருத்தன் பிராமணனா இருக்கலாம், சம்ஸ்காரம் அடைஞ்சு அதாவது யஜ்ஞோபவீதமான உடனே அவனுக்கு த்விஜான பேரு, வித்யயா யாதி விப்ரத்வம் படிப்பு இருந்ததுன்னா, பிராமணனுக்கு ஏத்த படிப்பு இருந்ததுன்னா அவனை விப்ரன்னு சொல்லிடலாம், மூணுமே எவனுக்கு இருக்கோ அவன் தான் ஸ்ரோத்ரியனா. நான் கேள்வியே பட்டதில்லை, நல்லா இருந்தது. ஸ்ரோத்ரியா அனுகம்பா மிருதுஹூயேவ ஸ்ரோத்ரியா பசுமாரண கர்ம தாருணஹா பவதி கிள,
இது வந்து அந்த டயத்தில் வந்து பீப்புள்ஸே அந்த புத்திஸ்டோட இதை வந்து எதிர்த்து சொல்கிற மாதிரி அப்படின்னு இருக்கு. ஆனால் யூஸ்வலி காளிதாசன் வில் நாட் என்டர்டெயின் சச், என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவர் ரொம்ப டீலே பண்ண மாட்டார். நான் மாட்டுக்கு உண்டு, என் கதை உண்டு, நான் மாட்டுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னு விடுவார். ஜென்ரலி ரெலவெண்ட் டு த சோஷியல்லாம் எதுவுமே அவர் வந்து கொண்டு வர மாட்டார். இது தன்னுடைய கர்மாவை நிந்திக்காத, இதே கர்மாவை பிராமணன் பண்ணுறானோ இல்லையோ, அவன் ஆனால் கோமலகா மிருதுகு அனுகம்பா மிருதுகுன்னு சொல்லலையா அவனை, அப்படியே இருக்கிறவன் தானே ஒரு பசுவை கொல்றான் யாகத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வைதர்மிய திருஷ்டாந்தத்தை காமிக்கிறதுக்காக தான் அது, வேற ஒன்றும் இல்லை. சகஜம் கிள எத் வினிந்திதம் நகலு தத்கர்ம விவர்ஜனீயம் பசு மாரண கர்ம தாருணோ அனுகம்பா மிருதுரேவ ஸ்ரோத்ரியா ததஸ்ததா. ஷாலஹ ததஸ்ததா புருஷஹ ஏகஸ்மின் திவசே கண்டஷஹ ரோஹித மத்ஸ்யஹ மயா கல்பிதோ யாவத் தஸ்ய உதாராபியந்தரே இதம் ரத்னபாசுரம் அங்குலியகம் திருஷ்ட்வா பஷ்சாதஹம் தஸ்ய விக்ரயாய தர்ஷயன் கிரஹீதஹ பாவமிஸ்ரைஹ மாரயதவா முஞ்சதவா அயம் அஸ்ய ஆகம விருத்தாந்தஹ. இந்த இத நான் வந்து ஒரு ஒரு ஏகஸ்மின் திவசே ஒரு நாள் ரோஹித மத்ஸ்யா கண்டஷா மயா கல்பித்தா யாவது, ஒரு இது சிவப்பு மீன் ஒன்று ரோஹித மத்ஸ்யா ஆர் ஒரு வெரைட்டி ஆஃப் மீன், அதை நான் வந்து கண்டந்துண்டமாக வெட்டினேன். வெட்டினப்போ தஸ்ய உதர அபியந்தரே அதனுடைய வயிற்றுக்குள்ள இதம் ரத்ன பாசுரம் ரத்னங்களினால அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய அங்குலியகம் திருஷ்டுவா மோதிரத்தை பார்த்துட்டு பஷாத்து அதுக்கப்புறம் அகம் நான் தஸ்ய விக்ரயாய அதை விற்பதற்காக தர்ஷயன்னு எல்லாருக்கும் காண்பிச்சுன்னு இருக்கிறச்சே அந்த கடையில் போய் காண்பிச்சுன்னு இருக்கிறச்சே பாவமிஸ்ரைஹி கிரகீதா நீங்கள்லாம் என்ன பிடிச்சிட்டே மாறையதவா முஞ்சதவா நீ என்னை அடிக்கிறியோ கொல்றியோ இல்லை விடுறியோ இதுதான் இந்தோட கதை. அயம் அஸ்ய ஆகம விற்த்தாந்தா அஸ்ய அங்குலீயகசிய ஆகம விற்த்தாந்தா இது இதனுடைய வருகையின் கதை. ஷாலஹ ஜானுக விஸ்ரகந்தி கோதாதி மத்ஸ்யகந்தஹ ஏவ நிஸ்ஸம்சயம் அங்குலீயக தர்சனம் அஸ்ய விமர்சயிதவ்யம் ராஜகுலமேவ கச்சாம. சோ ஜானுக இந்த இன்னொருத்தன் சூச்சகன்னு ஒருத்தன் ஜானுகன்னு ஒருத்தன். சோ ஜானுக விஸ்ரகந்தி, விஸ்ரகந்தினா அபக்வ மாம்சத்தினுடைய ஒரு கந்தம் அவன்கிட்ட வந்துட்டே இருக்கு. ஹி ஹஸ் ஹேண்டில்டு மீட் டைரக்ட்லி, அதை வந்து குக்கிங் குக்குடு மீட்டோட ஸ்மெல் இல்லை அது. கோதாதினா கோதாங்கிறது ஒரு குரொக்கடைல் முதலைய சாப்பிட்றவன், அதுக்கப்புறம் மத்ஸ்ய பந்தா மீனை பிடிக்கிறவன், நிசம்சயம் இது அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவன்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு வாசனை வருது, அவன் வந்து மீனை பிடிக்கிறவங்கிறதுல எனக்கு வந்து ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அங்குலியக தர்சனம் அஸ்ய அஸ்ய இந்த மீனவனுடைய அங்குலியக தர்சனம் விமர்சயிதவ்யம் அதை போய் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆனும் என்ன ஏதுன்னுட்டும். ஸோ ராஜகுலத்துக்கு போவோம், கச்சாமஹ. ரக்ஷிணம் ரக்ஷிணம் ததா கச்ச அரே கண்ட பேதக. கண்ட பேதக என்னெல்லாமோ பேர் யூஸ் பண்றா. கண்ட பேதக்கங்கிறச்சே ஏதாவது ஒரு ஒரு ஆப்ஸ்டக்கல் மாதிரி இருந்ததுன்னா அதை உடச்சுண்டு உள்ள போறவான், அதனால இந்த திருடனுங்கிறதுக்காக தான் அதை சொல்றான். இதெல்லாம் வேற வேற வார்த்தை பாட்டச்சர கண்ட பேதக கும்பீரக இதெல்லாம் திருடனுக்கு உண்டான இந்த வார்த்தைகள் விஷவு மாதிரி. ஷாலா இது சர்வே பரிக்ராமந்தி எல்லாரும் சுத்தி போறான், ஏன்னா ராஜகுலத்துக்கு வந்துடுறா அங்க வாசல்ல அப்ப அப்படின்னு எடுத்துக்கணும். ஷாலஹ சூச்சக இமம் கோபுரத்வாரே அப்ரமத்தௌ பிரதிபாலயதம் யாவத் இதம் அங்குலியகம் யதாகமனம் பர்த்துக நிவேத்ய தத சாசனம் பிரதீட்சை நிஷ்கிராமம். இதுல வந்து காலையில கிரந்தி பேதக்கான ஒரு ரீடிங் இருக்கு. கிரந்தில ஓகே இருக்கா அங்கேயும்
முடிச்ச உடைக்கிறவன் அர்த்தம். முடிச்ச உடைக்கிறதுன்னா பிக் பாக்கெட், முடிச்சு வச்சிருக்கா இதை வந்து, பைசாவை முடிஞ்சு வச்சிருக்கான்னா அதை வந்து உடச்சு எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவனே. ஷியாலஹா சூச்சக இமம் கோபுரத்வாரே, இமம் இவனை கோபுரத்வாரே அப்ரமத்தௌ, எதையோ அதாவது சாவதானமாக, பிரமத்தம்னா எதையோ யோஜனையில இல்லாமல் சாவதானமாக ஜாகரூகத்தையா ரெண்டு பேருமே பிரதிபாலயத்தை காப்பா வெயிட் பண்ணுங்கோ ரெண்டு பேரும். யாவது அந்த சமயத்துக்குள்ள இதம் அங்குலியகம் இந்த மோதிரத்தை யதா ஆகமனம் எப்படி வந்ததோ அந்த கதையை பர்த்துகு நிவேத்திய ராஜாவினிடம் கூறிவிட்டு ததஹா சாசனம் பிரதீக்ஷ்ய அவர் என்ன சொல்றாரோ அதை வெயிட் பண்ணி கேட்டுண்டுட்டு நிஷ்கிரமாமி வெள்ள வரேன், அது வரைக்கும் இவனோட நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்கோ. பிரவிஷது ஆவுத்தஹ சுவாமி பிரசாதாய, சுவாமி ராஜாவனுடைய ஃபேவர் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க உள்ள போங்க அவருடைய அனுகிரகம் பெறுவதற்கு. இதி நிஷ்க்ராந்தஹ ஷ்யாலஹ. பிரதமஹ ஜானுக சிராயதே கலு ஆவுத்தஹ, ரொம்ப நேரம் ஆக்குறாரு அவர், யார் இந்த ஷியாலன். தித்தியஹ நனு அவசரோபசர்ப்பணியா ராஜானஹ, அது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு ஒரு சாதாரண கார்டு சொல்றான், என்ன அவசரம் பார்த்து ராஜாவை வந்து அப்ரோச் பண்ணணும் இல்லையா, சும்மாவானோ அப்படியே நேர போய் ஹலோ ஐம் ஹியர்னு தட்ட முடியாதோ இல்லையோ கதவை. ராஜாலாம் பார்த்து டைம் பார்த்து சரியாதான்ப்பா கிட்ட நெருங்க முடியும், நீ ஓ அவசரத்துக்கெல்லாம் அவன் போய் ராஜாவை பார்த்துட்டு வந்து உனக்கு சொல்ல முடியுமா என்ன அது அர்த்தம் அதுல. நானும் அவசர இது தமிழுக்கு மாத்தி இருக்கு, எவ்வளவு தூரம் நம்ம வந்து தமிழ்ல அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்குன்னு எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அவசர உபசர்ப்பணியாக ராஜானஹாங்கிறச்சு, நேரம் பார்த்து நெருங்க வேண்டியவர்கள் அரசர்கள். ஜானுகா பிரதம ஜானுக ஜானுக பிரஸ்புரதோ மம ஹஸ்தாவஸ்ய ஹஸ்தௌ அஸ்ய வதார்த்தம் சுமனசஹ பினத்தும் இது புருஷம் நிர்திஷதி, அந்த மீனவனை பார்த்து காண்பிச்சுண்டு சொல்றான், அத கை காமிச்சு சொல்றான், ஜானுக என் கை அப்படியே துடிக்கிறது இவன் கழுத்துல வந்து மாலை போடணும்னுட்டு, எதுக்கு வதார்த்தம் அப்படியே பலி போடுறதுக்கு வந்து முதல்ல நன்னா அலங்காரம் பண்ணி மாலையை போட்டு பொட்டெல்லாம் இட்டுட்டோ அதுக்கப்புறம் கத்தி வச்சு வெட்டுவா, அதுக்கு சொல்றான் மம ஹஸ்தோ என் ரெண்டு கையும் பிரஸ்புரத்தாக அப்படியே துடிக்கிறது, எதுக்காக துடிக்கிறது அஸ்ய வதார்த்தம் இவனை கொல்லுவதற்காக, சுமனசகா பினத்து மாலையை கட்டுவதற்காக என் கைகள் அப்படியே துடிக்கிறது அப்படின்னு இந்த இவனை காமிக்கிறான் மீனவன. கட்டுறது பினத்து அடைக்கிறது இல்ல மூடுறதுங்கிற மாதிரி, கட்டுறதுங்கிற அர்த்தமும் வரும், பிததாதி மாலா கிரதயதிங்கிற மாதிரி. சோ இவனை மூடிடுறதுன்னா இவனை வந்து கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறதுன்னு போமோ இல்லையோ, அந்த மாலையை போட்டு அப்படியே கட்டி கட்டி அவனை உட்காந்து வச்சிடணும்னு நினைக்கிறேன், வெட்டுறதுக்கு பலி போடுறதுக்குங்கிறோம். பேச்சு வந்து ஸ்ட்ரீட் பேச்சு, நீ ரொம்ப வந்து லோக்கலா மிருச்சக்கட்டிக்க மாதிரி இல்லாட்டாலும் இந்த இன் கம்பேரிசன் டு தி ஏர்லியர் ஃபைவ் ஆக்ட்ஸ் நீ பார்த்தேன்னா இந்த பிரவேசகமானது உனக்கு வந்து அப்படியே எவ்வளவு தூரம் காளிதாசனால இறங்க முடியுமோ அவ்வளவுதான் இறங்குவேன். அவ்வளவுதான் முடியும் அவரால், அதுலயே நடுவுல வந்து நானும் அவசர உபசர உபசர்ப்பணியா ராஜானஹான அவருடைய ஸ்டாம்ப் ஒண்ணு அங்க வந்துடுறது பாரு. இந்த சூத்ரகனோட ஒரு ஒரு கிரேட்னஸே அதுதான் மிருச்சகடிகத்துல, ஹி பிகம்ஸ் ஒன் வித் த லோக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் போர்ட்ரேஸ் தோஸ் கேரக்டர்ஸ் வெரி வெல். காளிதாசன் வந்து எவ்வளவு தூரம் போக முடியும்னா நிறைய இந்த செக்ஷன்ல தீவரன் பேசுறதுல நிறைய அபாணினியன் யூசேஜஸ் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று வரும் மாத்சிகன்னு, இன்ஃபேக்ட் அது தப்பு, இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பிரத்யயம் போட்டு மத்ஸ்யங்கிற சப்தம் அந்த கணத்துல படிக்கல அதனால இந்த பிரத்யயம் இதுல வரவே முடியாதுன்னு எல்லாம் சொல்லுவார்.
தட் இஸ் ஹீ ஹேஸ் டு ஸ்பீக் இன் அன் அபாணியன் வே. அவன் கிராமர் பார்த்து பேசக்கூடாது தீவரன். அந்த அளவுக்கு காளிதாசனால இறங்கி வர முடியும். புரியுதா? இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு தத்துவம் பேசுறது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் கூட என்ன கஷ்டமோ நஷ்டமோ ஆமாமா அவன் வேலையை பார்க்கணும்னு ஒருத்தன் சொல்லுவானோ இல்லையோ? யாரா இருந்தாலுமே, எந்த நிலைமையில இருந்தாலுமே, ராஜா தான் சொல்லணும், கஞ்சுக்கி தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் கம்ஸ் டவுன் அண்ட் போர்ட்ரேஸ் இட் பியூட்டிஃபுல்லி. அது ஒரு ஸ்டெப்பு ஃபர்தர் எடுத்துன்னு போறது மிருச்சு கட்டிக்கும். ஏன்னா இது ரெண்டுமே பேரலா வந்து சித்தூர்ல இதையும் வச்சிருப்பா, சாகுந்தலம் அண்ட் மிருச்சகட்டிகம் இஸ் ஒன் பேப்பர். ஓ ஓகே, நல்ல கான்ட்ராஸ்ட். அதனால ரொம்ப அழகா அது பார்த்துன்னு போனோம் தி டிஃபரன்ஸ். புருஷ நார்ஹதி பாவஹ அகாரண மாரணம் பாவயிது. ந அர்ஹதி அகாரண மாரணம் பாவயித்தும் ந அர்ஹதி பாவஹா. நீங்கள்லாம் வந்து காரணமே இல்லாத என்ன கொல்றதுங்கிறத பத்தி நீங்க பேசப்படாது, உங்களுக்கு அழகில்லை அது. ந அர்ஹதி இல்லையா, பாவயித்தும்னா என்னோட டெத்தை பத்தி யோசிக்கிறது, சிந்தையித்தும் உங்களுக்கு வந்து இது அழகில்லை. அவனை பொறுத்த வரையில இது என் பொழப்பு, அதுக்காக நான் வந்திருக்கேன், என் பேர்ல தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு இதுவா இருக்கான். ஜென்ரலி புடிச்சுட்டான்னா குறியோ முறியோன்னு கத்துறதெல்லாம் இந்த காலம்னு வேணா சொல்லிக்கலாம். பட் அப்ப வந்து அந்த தே ஒரு ஒரு அத்தாரிட்டிக்கு வந்து அடிபணியணுங்கிற விஷயங்கள் இருந்ததோ இல்லையோ, ரொம்ப மோசமா போகலையே ரூல் அப்ப துஷ்யந்தன்னுட்டோ. அதனால அவர் அந்த ஐடியல் ஸ்டேட்ல இருக்கிறதுனால சொல்றார், துஷ்யந்தன் வந்து அனாவசிய தப்பு பண்ணாதவாடு தண்டிக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஜனங்களுக்கு நடுவுல. அதனாலதான் அப்படி கூலா இருக்கான். கரெக்ட் தான், அது ராஜாவோட கேரக்டரும் அதானே. விலோக்கிய ஏஷனோ சுவாமி பத்ரஹஸ்த ராஜசாசனம் பிரதீக்ஷிய இதோ முகஹ திருஷ்யதே கிருத்ரபலிஹி பவிஷ்யசி சுனோ முகம் வா திரக்ஷ்யசி. ஏஷஹ நஹ சுவாமி, நம்மளுடைய சுவாமி அதாவது அந்த ஷியாலன் பத்ரஹஸ்தா, கையில வந்து ஒரு பத்திரத்தை வச்சுண்டு, ராஜசாசனம் பிரதீக்ஷிய ராஜாவினுடைய சாசனத்தை வாங்கிண்டு இருந்து வாங்கிண்டு, இதோ முகஹ நம்மளை நோக்கி திருஷ்யத்தை வரா மாதிரி இருக்கான், நம்மளை நோக்கினவனாக இருக்கான். கிருத்ர பலிகி பவிஷ்யதி, பவிஷ்யசி நீ வந்து ஒரு கழுகுக்கு பலியாயிடுவ, அல்லது சுனகா முகம் வா திரக்ஷசி நாயை விட்டு கடிக்கி விட்டுருவா அவனை, அல்லது நாயனுடைய முகத்தை பார்க்க போறியோ இல்ல கழுகுக்கு நீ வந்து பலியாக போறியோ. பிரவிஷ்ய அப்போ ஷியாலன் உள்ள நுழைஞ்சு பேசுறான். உபபன்னஹ கலு அங்குலீயஸ்ய ஆகமஹ. உபபன்னு அது பிரதிஷ்டாபிதா, இட் இஸ் பீன் அக்செப்டட் ஸ்வீகிருதா. இவன் சொல்ற கதை வந்து சரியா இருக்கு. ஏன்னா முச்சிதாம் ஏஷா ஜால உபஜீவி, ஜாலத்தினால அதாவது வலையினால பொழைக்கிறவனை விட்டுடு, அங்குலீயக ததி அங்குலீயகத்துவ ஆகமாக, இவனுக்கு கையில எப்படி மோதிரம் கிடைச்சதுங்கிற அந்த கதை இருக்கே அது உபபன்னகா, அது ரைட்டா தான் இருக்கு. சூச்சகா இங்க ஓ பிரதமஹான் இருக்கா, இங்க சூச்சகான் இருக்கு. சூச்சகா யதா உத்தோ பணதி. யதா ஆவுத்தா பணதி. த்விதீயா வீட்டுக்கு போயிட்டு பிரதிநிவிருத்தா திரும்பி வந்திருக்கான். நச்சிகேதசா என்ன இது, புருஷம் பரிமுக்த பந்தனம் கரோத்தின் இருக்கு, இல்ல என்ன இருக்கு, புருஷம் முஞ்சத்தின் இருக்கா? அதேதான் உன்முக்த பந்தனம் கரோதி அப்படின்னா அவனோட கட்டை அழுத்துடுறான். புருஷ ஷியாலம் பிரணம்ய பர்த்தஹ
அத கீதோ மா மே ஆஜீவ. இப்ப எப்படி என் பொழப்புன்னு கேக்குறான். எப்படி ஆஜி விசுத்தா ஆஜீவகான்னு சொன்னானோ இல்லையோ, அந்த கிண்டல் பண்ணானே முன்னாடி சியாலன், விசுத்த இதானியும் ஆஜீவகான்னு அவனுடைய பொழப்பை வந்து கிண்டல் பண்ணதுக்காக இங்கே கேட்குறான். ராஜாட்ட போய் ஆனானப்பட்ட ராஜாவே என் கதை வந்து ரைட்டுன்னு ஒத்துண்டு நீ வந்து இங்கே என்னை விடுன்னு சொல்லியிருக்க பாரு, இப்போ என்னுடைய ஜீவனத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற, அத கீதிருஷகா மே ஆஜீவகா. சியாலன் இக்னோர் பண்ணி இந்த ராஜாவனால் உனக்கு இந்த அங்குலியக மூல்ய சம்மிதா, அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு இதனுடைய வாயிலிருந்து கிடைச்சது இல்லையா. இப்ப எனக்கு பொழைப்பு என்னாச்சு விசுத்தகாங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு நான் பொழைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டுக்கிறான். ஐ திங்க் தட் வில் பி மோர் அப்ராப்ரியேட். சியாலம் பிரணம்ய இல்லையா. ஆமா கொஞ்சம் சர்காஸ்டிக்கா கேக்குறச்சே நன்னா தான் இருக்கு, ஆக்சுவலி அப்படிதான். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, வாட் ஹி ஆக்சுவலி மீன்ஸ் அண்ட் வாட் அந்த சியாலன் எடுத்துக்கிற விதம் எப்படி எடுத்துக்கிறான்னா, இந்த மோதிரத்தை வந்து வித்து நான் பணம் வாங்கிட்டு இருப்பேன், அதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு வழி இல்லாத போயிடுத்தோம் இல்லையோ. சோ ஆஜீவகா கதகி திருஷகா, என்னுடைய பொழப்பு எப்படி இனிமே. அதுக்கு ராஜா வந்து இப்ப இந்த இந்த மோதிரத்தை விட ஜாஸ்தியான பணத்தை கொடுத்துட்டார், இந்தான்னுட்டு பணத்தை கொடுக்கறான். ஏஷகா பர்த்ரா ராஜாவினால அங்குலியக மூல்ய சம்மிதா, அங்குலியக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய விலை, அதை பிரசாதகா தாபிதா, பிரசாதமாக உனக்கு கொடுத்தும் சர் தாபிதா, இது புருஷாய ஸ்வம் பிரயச்சதி, ஸ்வம்ங்கிறச்ச தனம், தனம் பிரயச்சதி. ஸ்வம்ங்கிறது அஸ்திரியாம் தனே, ஸ்திரீலிங்கத்தில் இல்லைன்னா அது வந்து தனம். என்ன வெறும் சாதாரண அனுகிரகமா இது, அப்படியே கத்தி முனையிலிருந்து ஒரு ஒரு இதுல யானை மேல தூக்கி உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு உயர்வுனா இது. ராஜாட்டேருந்தே ஒரு பைசா வந்துருத்து ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னா இல்லையா. ஆன் த த்ரோஸ் ஆஃப் டெத் இருந்தான். ஷூலாத்து அவதாரிய, ஷூலத்துல மேல ஏத்தி உக்காத்தி வைக்கிறது, இந்த ஷூலத்துல உக்காத்தி வச்சு இது பண்றதுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட். அந்த பெயின்ஃபுல் டெத் தான் அது. அந்த மாதிரி அந்த ஷூலாத்து அவதாரிய, ஷூலத்திலிருந்து கீழே இறக்கி ஹஸ்தி ஸ்கந்தே பிரதிஷ்டாபிதா, வெறும் இறக்கினது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுத்தாச்சு அவனுக்கு, என்ன பகுமானத்தையும் கொடுத்தாச்சு, யானையினுடைய தோல் மேல ஏற்றி உக்காத்தி வச்சாச்சு. ஜானுகா ஆவுத்த பரிதோஷம் கதைய தேன அங்குலியக்கேன பர்த்து சம்மதேன பவிதவ்யம். தேன அங்குலியக்கேன பரிதோஷம் கதைய, என்ன சந்தோஷம்ங்கிறது நீ எனக்கு சொல்லுங்கோ. அதாவது இந்த இது வந்து ராஜாவுக்கு இந்த அங்குலியக்கம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் போல இருக்கு, அதனால தான் இவ்வளவு காசு வேற கொடுத்தமிச்சிருக்கார் இல்லை, அதனால என்னன்னு சொல்லுங்கோங்கிறார். பரிதோஷம் கதைய, பரிதோஷம்னா சந்தோஷம், கதைய தேன அங்குலியகேன அந்த மோதிரத்தினால் பர்த்துகு சம்மதேன, ராஜாவிற்கு இஷ்டமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் பவிதவ்யம். ந தஸ்மின் மகார்ஹம் ரத்னம் பர்த்துகு பகுமதம் இத்தி தர்க்கயாமி தஸ்ய தர்ஷனேன பர்த்துகு அபிமதோ ஜனஹ ஸ்மாரிதஹ மூர்த்தம் பிரகிருதி கம்பீரோபி பரியுத்சுக பரியுத்சுக நயனே நயனஹ பரியுத்சுக நயனஹ ஆசீத்.
அதுல இருக்கிற ரத்னம் அவருக்கு வந்து பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ந தஸ்மின் மகார்ஹம் ரத்னம் பர்த்துஹு பகுமதம், அந்த அங்குலியகத்துல தஸ்மின் அங்குலியகத்துல மகார்ஹம் ரத்னம், மோதிரத்துல இருந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு ரத்தினம் தான் அதுக்கு காரணம்னு நான் நினைக்கல. பகுமதம் இதி தர்க்கயாமி. தஸ்ய தர்ஷனேன, தஸ்ய அங்குலியகசிய தர்ஷனேன மோதிரத்தை பார்த்ததுனால அபிமதா ஜனஹா ஸ்மாரிதா, பிடிச்ச ஒரு ஒரு பர்சனுடைய ஞாபகம் அவருக்கு வந்திருக்கணும். ஏன்னா ஒரு க்ஷணம் முகூர்த்தம் பிரகிருதி கம்பீரோ அபி, கம்பீரஹானா ஒரு ஸ்டாய்க் பர்சனாக இருந்தாலும், ஈவந்தோ ஒரு ஒரு கம்பீரமான ஒரு காம் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் ராஜா ஒரு க்ஷணம் அவருடைய கண்ணு கலங்கித்து பரியுத்சுக நயனாக ஆசீத், அந்த கண்ணுல ஒரு இது தெரிஞ்சுடுத்து அவருக்கு மனசுல இருக்கிற உற்சுகதா. ஆவுத்தேன சேவிதம், ராஜா ராஜாவானவர் உங்களால் சேவிக்கப்பட்டார். ஒரு ஒரு பெரிய சர்வீஸ் நீ பண்ணியிருக்க ராஜாக்கு. ஏன்னா அதை பார்த்த உடனே யாரோ ஞாபகம் வந்துருத்தோ இல்லையோ, ராஜாக்கும் பிடிச்சமா ஆயிடுத்தோ இல்லையோ, அதனால நீங்க நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஜானுக நனு பண அஸ்ய கிருதே மாத்ஸ்யிக பர்த்துஹு இதி. இல்ல அசூயையா பஷ்யதி, புருஷம் அசூயையா பஷ்யதி. இல்ல இல்ல, உனக்கு வந்து ராஜா ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணிருக்கார், நீ வந்து ராஜாவுக்கு சர்வீஸ் பண்ணிருக்கங்கிறது இல்ல, இவனுக்கு தான் நீ வந்து பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கங்கிறான். யாருக்கு? அஸ்ய மாத்ஸ்யிக பர்த்துஹு கிருதே இதி பண நனு பண, என்ன சொல்லணும்னா மாத்ஸ்யிக பர்த்துஹு, மாத்ஸ்யிகங்கிறது மத்ஸ்யஜீவி இருக்கானே, இவனுக்காக நீ வந்து ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கன்னு சொல்லு. உனக்கே உனக்காக நீ வந்து ஒரு பெரிய காரியம் பண்ணலை, சரியா? அந்த மாத்ஸ்யிகங்கிற வேர்டுக்கு தான் சொன்னேன், மத்ஸ்யான்னு ஹந்தி இதி மாத்ஸ்யிகான்னு ஃபிஷர்மனுக்கு போகிறது. ஆக்சுவலி அந்த ரூலில் என்னமோ சொல்கிறார், ஒரு டக்குங்கிற ஒரு இதுக்கு வந்து ஏதோ ஒரு கணத்தில் அது படிக்கப்படணும், அந்த வேதனாதி கணத்தில் படிக்கப்படாததுனால மத்ஸ்யங்கிறதுக்கு மாத்ஸ்யிகங்கிற வேர்டே வர முடியாது. அதுக்காக மத்ஸ்யிகா பர்த்துஹூன்னுட்டு ஒரு பெண் மத்ஸ்யத்தினுடைய கணவனுங்கிற மாதிரி அதை வந்து ஒரு சொல்கிறான்னு சொல்கிறா. அவனுங்க பேச்சில் வந்து வியாக்கரண தப்பு கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒன்றும் இதுவே இல்லை, ரொம்ப வியாக்கரண சுத்தமாக பேசினாதான் ப்ராப்ளமே. இதெல்லாம் வந்து தோஷம் கண்டுபிடிச்சுட்டு அபாணினியன் யூசேஜஸ் இன் காளிதாசான்னு பேச முடியாது நம்ம. ஹி ஹேஸ் டு டாக் லைக் தட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ். அவ்வளோதான் படிச்சிருக்கான், அவன் என்ன சூத்திரம் போட்டால் கரெக்டாக படிப்பான். அதனால அஸ்ய மாத்ஸ்யிக பர்த்துஹு கிருதே இதி புருஷம் அசூயையா பஷ்யதி, அவனை ஒரு பொறாமையோட பார்க்குறான் அந்த தீவரனை. சரி, ஏதோ ஒரு புஷ்பத்துக்காவது ஆகட்டும், இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பாதிய வந்து தனக்கு கிடைச்ச பைசால பாதிய வந்து அவ எல்லாருக்கும் குடுக்கறான். ஆமா, உனக்கு டீ காசுக்கு ஆகட்டும்னுட்டு உன் குடுத்துடுறான் வச்சுக்கோ. அது வந்து இங்க இங்க என்னன்னா சுமனோ மூல்யம் புஷ்பத்துக்கு ஆகும் அப்படிங்கிறான். அது இல்ல, புஷ்பத்துக்குங்கிறது வந்து இட் இஸ் எ லோக்கல் ஃப்ரேஸா இருக்கும். நம்ம எப்படி கேண்டி மணி மாதிரி, அதான் இப்ப நம்ம கேண்டி மணின்னு சொல்றது வந்து எப்படி, இட்ஸ் அன் அமெரிக்கன் ஃப்ரேஸ். டீ சாப்பிடறதுக்கு வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி கொடுத்தோம்னா அவன் நிஜமா அந்த பைசாவை வச்சு டீயா சாப்பிட போறான்? இல்ல, ஏதோ ஒரு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இருக்கட்டமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு இந்த பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஏதாவது துச்சியத்தைங்கிறான். இப்ப நீ பண்ணி அது ரைட்டு, அதாவது இவன் ஒண்ணுமே பண்ணல, இவன் வெறுமனா ஆளை பிடிச்சிட்டு அழிச்சுட்டு வந்து ராஜகுலத்துல வச்சான், அதுக்கு அவனுக்கு ஒரு பாதி இந்தான்னு உடனே ஹாப்பியா ஃபீல் பண்றான். மகத்தரஸ்துவம் பிரிய வயசியகஹ இதானீம் மே சம்ருத்தஹ காதம்பரி
சகித்வம் அஸ்மாகம் பிரதம சோபிதம் இஷ்யதே தத் சௌண்டிகா பணமே தத் சௌண்டிகா ஆபணமேவ கச்சாமஹ. இப்ப நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்ட. ஏன்னா அவனுக்கும் வந்து இவனோட ஆட்டிடியூட் பிடிச்சிடுத்து. ஹே தீவர துவம் மாத்தரஹா, நீ ரொம்ப பெரிய மனுஷன்பா. பிரிய வயஸ்கா மே சம்வித்தகா இதானிம், இப்பொழுது எனக்கு நீ வந்து ஒரு பிரிய வயஸ்கா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீ ஆயிட்ட. இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் ஆஃப் இது சொல்கிறானோ இல்லையோ, எந்த வச்சுக்கோன்னு பாதியை கொடுத்துட்டானோ இல்லையோ, அதனால ரொம்ப பிடிச்சிடுத்து. ஸோ அந்த இது வந்து ஷுட் பி ஃபார் இதோ அர்த்தம் யுஷ்மாக்கம் சுமனோ மூல்யம்னா உங்க எல்லாருக்கும் இருக்கட்டும்னுட்டு ஷியாலன்ட்ட கொடுத்துருக்கணும், அப்போதான் அது சரியா வந்திருக்கும். அப்போதான் இவன் ஷியாலன் திருப்பி இவன் பதில் சொல்றான் பாரு, நீ வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்ட இப்போ. அண்ட் பிரதம சோபிதம் அஸ்மாக்கம் காதம்பரி சகித்வம் இஷ்யதே, நம்ம வந்து முதல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாரு, பிரதம சோபிதம், நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கொண்டாடணும்னா காதம்பரி சகித்வம், ஒரு இது வி ஷுட் ட்ரிங்க் வைன் டுகெதர். காதம்பரிங்கிறது மத்தியபானம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறது ஒயினோட தான் இருக்கணும். அதனால த சவுண்டிக ஆபணமேவ கச்சாவா, அங்கே அந்த மது மத்தியபானம் குடிக்கிற அந்த கடைக்கே நம்ம போவோம், ஒயின் ஷாப்புக்கு போவோங்கிறோம். சவுண்டிகாங்கிறது ஷுண்டாங்கிறது ஒயின், அதை வந்து செல் பண்ணுறவன் அது சவுண்டிகா. ஷுண்டா பண்ணியம் அஸ்ய சவுண்டிகான்னு பேர். ஆபணம் கச்சாவா, நம்ம கச்சாமஹா, நம்ம எல்லாரும் போகலாம் கொஞ்சம் தண்ணி அடிக்கிறதுக்குங்கிறோம். இது நிஷ்கிராந்தாக சர்வே இது பிரவேசக, இதோட பிரவேசகம் முடியறது.